வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் ஒரு மனிதர் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு என்ன வேலைன்னா மணி அடிக்கிறது தான். சர்ச்சில் மணி இருக்கும் இல்லையா, பெல். அந்த பெல் அடிக்கிறது தான் அவருடைய வேலை. வேலைக்கு எந்தெந்த சமயத்தில் பெல் அடிக்கணுமோ அந்த சமயத்தில் போய் அவர் பெல் அடிக்கணும். அதுதான் அவருக்கு வேலை. சின்ன வயசுலேருந்தே அவர் அங்கே தான் இருக்கார். சின்ன வயசுலேருந்தே அவர் அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்காரு. எப்பயுமே மற்றதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். பணத்தை பற்றியோ பதவி பற்றியோ இல்லை வேறு விஷயங்களோ எதுக்குமே அவர் ஆசைப்பட்டதில்லை. ஒரு துறவி மாதிரி அந்த டைம் ஆச்சுன்னா போய் பெல் அடிப்பார், சாப்பாடு போட்டால் சாப்பிட்டுவார், அங்கேயே இடம் கொடுப்பாங்க, தூங்கிக்குவார். இதுதான் ஒரு ருட்டீன் வாழ்க்கை. அதுக்கு மேலே அவருக்கு வாழ்க்கையே இல்லை. அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அவர் சந்தோஷமாக இருந்தார். இன்னும் உணவு இருக்குது, இருக்க இடம் இருக்குது, உடுக்க உடை இருக்குது. அப்புறம் என்ன கவலை, பேசிக்காக வேண்டியது எல்லாமே இருக்குன்றதுனால அவர் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பவுமே ஆசை அதிகமான தானே பிரச்சனைங்க வரும். ஒரு ஆசையே இல்லாத இருக்கிற மனுஷன் பாவம், அவருக்கு எந்த பிரச்சனை இல்லை. அப்படியே சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காரு. இயற்கைக்கு எப்பயுமே ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது. அவனுக்கு ஏதாச்சும் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பண்ணிகிட்டு இருக்கும் இயற்கை. இவர் வாழ்க்கையிலும் ஒரு இவர் வாழ்க்கையிலும் ஒரு டிஸ்ட் வைக்குது இயற்கை. என்னென்னா அங்கே இருந்த அந்த சர்ச்சில் இருந்த ஃபாதரை திடீர்னு வேற ஒரு சர்ச்சுக்கு மாற்றிட்டாங்க. வேற ஒரு சர்ச்சுக்கு மாற்றிட்டதுனால வேற ஒரு சர்ச்சில் இருந்த பாஸ்டரு, வேற ஒரு சர்ச்சில் இருந்த ஃபாதர் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டார். புது ஃபாதர் போய் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டார். அவர் கொஞ்சம் வேறு மாதிரி எண்ணம் உள்ளவர். அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களாம் படிச்சிருக்கணும், நல்லா உயர்ந்த குணம் இருக்கணும், பண்போடு இருக்கணும், அதனால் படிப்பு முக்கியம், அது எல்லாமே நம்ம சர்ச்சில் வேலை செய்கிறவங்க எல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வர்றார். அந்த சர்ச்சில் ஒரு சட்டம் போடுறார், நம்ம சர்ச்சில் வேலை செய்கிறவங்கெல்லாம் படிச்சிருக்கணும், படிக்காதவங்க சர்ச்சை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். நம்மால் தான் படிக்கலையே, நம்மால் தான் படிக்கலைங்களே. அவர் என்ன பண்ணுறாரு, நேராக ஃபாதர்கிட்ட போய், ஐயா நான் இது மாதிரி படிக்காதவங்கயா, ஆனால் எங்கள் சின்ன வயசுலேருந்தே சர்ச்சில் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு வேறு வேலை தெரியாது, மணி அடிக்கிற வேலை மட்டும்தான் தெரியும், நான் வெளியில் போய் எப்படி பிழைக்க முடியும், அதனால் நான் தொடர்ந்து இங்கேயே வேலை செய்கிறேன், எனக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்குறான் அந்த மனிதன் கேட்குறாரு. ஆனால் பட்டு அந்த ஃபாதர் என்ன பண்ணுறது, இல்லை எங்கள் சர்ச்சில் எல்லாம் படித்தவங்களாக இருக்கணும், எங்கள் சர்ச்செல்லாம் எஜுகேட்டட் பீப்புள் தான் இருக்கணும், இங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் நல்ல உயர்ந்த படிப்பு படித்தவங்களாக இருக்கும், அதனால் நீ இங்கே வேலை உனக்கு இல்லை, நீயே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீட்டு கிழித்து கணக்கு பார்த்து அனுப்பிச்சி விட்டுறாரு. இந்த மனிதன் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லையே, போ சொல்லிட்டாங்களே, துரத்திட்டாங்களே, இத்தனை நாள் பணத்துக்கோ குடியிருக்கிறதுக்கு தங்கிறதுக்கோ சாப்பாட்டுக்கோ எந்த கவலையும் இல்லாமல் இருந்த மனுஷனுக்கு இப்போ வந்து கவலை வந்துருச்சு. நம்ம இனி வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கவலை வந்துருச்சு. இந்த கவலையோடு என்ன பண்ணுறது, சோகமாக இவர் ரோட்டில் நடந்து போகிறார். ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமா பார்க்கலாம் அப்படின்ட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போகிறாரு வழியில் எந்த கடைங்களோ வீடுகளோ ஊரோ இல்லை, அதனால் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். நடந்து நடந்து சோர்ந்து போய் டயர்டாகிட்டு கால்கள்லாம் தளர்ந்து போயிடுது, உடம்பு சத்தெல்லாம் போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாரு, சரின்ட்டு பக்கத்தில் ரோடு ஓரமாக உட்காருறாரு. உட்காரும் போது அவருக்கு ஒரு உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காராரு. அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம மாதிரி எத்தனை பேர் இப்படி ரோட்டில் போவாங்க நடந்து, பாவம் அவங்கெல்லாம் பசியால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல,
அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி இடத்துல ஒரு டீ கடையோ ஒரு பன்னு கடையோ இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அவங்க பாவம் பசியாறிட்டு மீண்டும் நடந்து போவாங்கள்ல அப்படின்னு ஒரு யோசனை அவருக்கு வருது. அதை வச்சுட்டு அந்த யோசனையோடு அங்கே அவர் உக்காந்துருக்கார். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது அப்படி ஓரமாக வச்சிடலாம். செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். என்னடா சினிமா எடுக்கிறான்னா ஃபஸ்ட்டு பார்ட்டுன்றான் செகண்ட் பார்ட்டுன்றான், என்ன பெரிய சினிமாவை எடுக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. சரி, அவங்க பெரிய ஆளுங்க சினிமா எடுக்கிறாங்க, நாம் சாதாரண ஆளுங்க வீடியோ எடுக்கலாமே, நம்ம செல்லை வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாமே, வார்த்தைங்க சொல்கிறதுக்காக கஷ்டம் சொல்லிட்டு போகலாமே, அதனால் அப்படி ஒரு சொன்னேன் செகண்ட் பார்ட் அப்படின்ட்டு. சரி, செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க போகலாம். செகண்ட் பார்ட்டில் ஒரு பேங்க்கு, அந்த பேங்க்குக்கு எப்பயுமே ஒரு கஸ்டமர் வருவார். அவர் வந்து டெய்லி பணம் கட்டுவார், டெய்லியோ அல்லது ஒரு நாள் ஒரு விட்டோ வந்து பணம் கட்டிட்டு போவார். சாதாரண பணம் இல்லைங்க, 100 200 எல்லாம் இல்லைங்க, லேக்ஸ் கணக்காக வந்து கட்டிட்டு போவார். இதை அந்த பிரான்ச் மேனேஜர் கவனிச்சிட்டே இருக்கார், என்ன இந்த மனுஷன் வராரு பணம் கட்டுறாரு அமைதியாக போயிடுறாரு, கிட்டத்தட்ட டெய்லி வராரு பணமும் ஏகப்பட்டது கட்டுறாரு, எப்படி இவர் என்ன பண்ணுறாரு, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, என்ன தொழில் பண்ணுறாரு, என்ன இவருக்கு வருமானம் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, இவரை எப்படியாச்சும் நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம், இவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிடலாம். பொதுவாக பேங்க் மேனேஜருங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க புத்தி அப்படி தான் இருக்கும். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அவங்கள பிடிச்சி வச்சுக்குவாங்க, அப்போ தான் ஏதாச்சும் டெபாசிட் வேணுன்னா ஐயா கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கேட்கலாம், அல்லது லோன் வேணுன்னா கூட தைரியமாக அவங்களுக்கு கொடுக்கலாம், ஐயா இந்த லோன் வச்சுங்க நீங்கள் மாதம் மாதம் இதை கட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேன்லையும் அப்ரோச் பண்ணுறது சகஜம்தான் பேங்க் மேனேஜருங்க. இவருக்கும் அந்த இந்த பிரான்ச் மேனேஜருக்கும் அந்த எண்ணம் தோணுது. உடனே அவர் ஒரு நாள் வரும்போது அந்த கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்து அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு வர, கேபின் கூட்டிகிட்டு வந்து அவரை உட்கார வச்சு, ஐயா உங்களை நான் பார்க்குறேன், கிட்டத்தட்ட டெய்லி வரீங்க, நிறைய பணம் பண்ணுறீங்க கட்டுறீங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த நபர் சொல்கிறார், அந்த கஸ்டமர் சொல்கிறார், நான் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, சாதாரண பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றார். இல்லை அதுதான் என்ன பண்ணுறீங்க நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன் அப்படின்றார். ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறேங்க அப்படின்றார். ஹோட்டலா, ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, ஹோட்டல்லையே உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருது, நீங்கள் வந்து டெய்லி பணம் கட்டுறீங்களே அப்படின்றார். ஆமாங்க, முதல்ல இங்கே ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் அது நல்லா பிக்கப் ஆச்சு, அதுக்கப்புறம் 2 3 பிரான்ச்சையும் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் வருமானம் வருது தான், அந்த வருமானத்தை நான் ஹோட்டலே வச்சுருந்தேன், என்ன பிரயோஜனம், அதனால் கொண்டு வந்து பேங்கில் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். மேனேஜருக்கு இவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. உடனே அவர் கேட்குறாரு, இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்களே நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஹோட்டல் முதலாளி சொல்கிறாரு, அந்த கஸ்டமர் சொல்கிறாரு, ஐயா ஐயா நான் ஒன்றும் படிக்கலைங்க, எனக்கு படிப்புக்கும் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நான் படிக்க ஸ்கூல்லாம் சேர்ந்து படிக்கல அப்படின்ற. அப்படியா, நிஜமானமா சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு மேனேஜர். இவர் சொல்கிறார், ஆமாங்க நான் ஸ்கூல்லாம் சேர்ந்து படிக்கல, அந்த படிப்பறிவு இல்லாத போது இவ்வளோ வேலை செஞ்சு இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, இவ்வளோ அருமையாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் படிப்பறிவு இருந்திருந்தால் நீங்கள் படிச்சிருந்தா என்ன எவ்வளோ அருமையாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு அவரை கேட்குறாரு மேனேஜர். அதுக்கு அந்த கஸ்டமர், இந்த ஹோட்டல் முதலாளி சொல்கிறாரு, ஐயா படிச்சிருந்தா நான் ஒன்றும் பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகிருக்க மாட்டேன், அந்த சர்ச்சில் ஊருக்கு வெளியே ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள், அந்த சர்ச்சில் பெல்லு தான் அடிச்சுட்டு இருப்பேன், மணி அடிச்சுட்டு இருப்பேன், படிக்காதனால தான் நான் இந்த தொழிலுக்கு வந்து இப்படி முன்னேறிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த மேனேஜர் அதிர்ந்து போயிடுறாரு. உண்மையில் என்னென்ன, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் படிப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதே மாதிரி பணத்துக்கும் பிஸ்னஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மனசில் ஒரு எண்ணம் இருக்கணும்,
நம்ம நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால், நம்ம முன்னேறணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால், படிப்போ பணமோ ஒரு தடை இல்லை. அதுக்கு இந்த கதையே ஒரு உதாரணம். படிப்பு இல்லாத மனிதன், படிப்பு இல்லை அப்படின்றதுனால அந்த சர்ச்சிலேருந்து துரத்தி விட்ட ஒரு மனுஷன், மற்றவங்க பசி ஆறணுமே அப்படின்றதுக்காக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய பல பிரான்ச்சிங்லாம் ஓப்பன் பண்ணி இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகணும்னா, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? மனிதாபிமானம்தான் காரணம். நல்ல மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், பசியாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் காரணம் ஒழிய பணமோ படிப்போ அல்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.